மந்தி பண்ணுறோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். மட்டன் மந்தி, மட்டனோட ஒரு லெக் ஃபுல்லாக அப்படியே. நாங்கள் வந்து இதுக்காக மந்தி பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து துபாயிலிருந்து வர வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த மசாலா மந்தி பண்ணுறதுக்கு. சிக்கன் வந்துட்டு பாபிக்கு சிக்கனும் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மந்தி பண்ணுறோன்னு பிளான் பண்ணியிருந்தோம், மட்டன் மந்தி. ஸோ மந்திலே வந்து ரெண்டு இருக்குது, சிக்கன் பண்ணலாம் மட்டனும் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு மட்டன் பண்ணியிருக்கோம். அது மட்டன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவோம், ஏன்னா சிக்கனை விட மட்டன் ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், எல்லாருக்கும் மட்டன் தான் பிடிக்கும், அதனால் மட்டன் வாங்கியிருக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை, இதா அது மட்டன். ஸோ மட்டனோட ஒரு லெக் ஃபுல்லாக அப்படியே செமையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கு, இது வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். அதோட மேரினேஷன் சீக்ரெட் நான் சொல்கிறேன். என்னென்னா, இது மந்தி வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கன்னா அரேபியன் சைடில், அரேபியன் சைடில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸ். துபாயில் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபேமஸ், ஈரானியன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஃபேமஸ் எல்லா கண்ட்ரிலையும். இங்கே வந்து மந்தி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. இப்போ தான் மந்தி வந்து ஒரு ஒரு ஹோட்டலே வருது, ஜெய்தூன், பாங்சூர், அந்த மாதிரி நிறையா ஹோட்டலில் வந்துட்டுருக்கு, நிறைய மற்ற ஹோட்டல்லையும் வருது. ஆனால் நான் ஒரு 4-5 ஹோட்டலில் ட்ரை பண்ணேன், எதுவுமே வந்து நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் மந்தி மாதிரி கிடையாது. அது ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் துபாயில் வந்து மந்தி சாப்பிட்டு ப்ராப்பர் மந்தி வந்து அரேபியன் மந்தி ப்ராப்பர் மந்தி வந்து நான் துபாயில் சாப்பிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மந்தி வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே இல்லை. நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். அதாவது ஏதோ ஒரு பிரியாணி செஞ்சுட்டு மந்தின்ற பேரில் விற்கிறாங்க அது, ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அது வந்து மந்தி கிடையாது. மந்தி வந்து சூப்பராக இருக்கும், அது நீங்கள் மந்தி சாப்பிட்ணுன்னா எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. அரேபியன் சைடு எங்கேயாவது போயிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், துபாயில், சவுதியில், அதுக்கப்புறமா அங்கே சுற்றி. ஆனால் துபாயில் தான் மெயின், சூப்பராக இருக்கும் துபாயில். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன சீக்ரெட் என்னென்னா, நாங்கள் வந்து இதுக்காக மந்தி பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து துபாயிலிருந்து வர வச்சுருக்கோம், இதுதான். ஸோ இதுதான் அந்த மசாலா மந்தி பண்ணுறதுக்கு, இதுதான் இதுதான் மெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுதி கப்சா மசாலான்னு போட்டிருக்கோம், இது கப்சான்னு ஒன்று பேர் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ், இது கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம் இருக்குது, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொரியண்டர், பிளாக் பெப்பர், க்ளோசஸ், சின்னமனு, கொமினு, பிளாக் கார்டமனு, ஃபெனல், ஜிஞ்சர், இந்த எல்லா கண்டென்ட்ஸும் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மந்திக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ, மந்தி மந்தி பண்ணுறதுக்கு அந்த மீட்டில் என்னென்ன பண்ணுவாங்களோ, ஸ்பைசஸ்லாம் போடுவாங்களோ, அந்த ஸ்பைசஸ் தான் இது. அதுக்கப்புறமா இன்னொன்றும் இருக்கு, இது ரெண்டுமே வந்து துபாயிலிருந்து வரும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து வர வாங்கிட்டு வர சொன்னோம், என் சிஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், அவங்க வேணந்தாங்க, சிஸ்டர் அனுப்பிச்சு வச்சாங்க. அண்ட் இது வந்து மீட் மந்தி மசாலா, இதுவும் ப்ராப்பர் மந்தி மசாலா, இது என்னன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் வரும், ஸோ எல்லோ, இதுவும் மந்தி தான், இது கப்சா, ஆனால் ரெண்டுமே வந்துட்டு மந்தி இது. ஸோ இதுதான் போட்டிருக்கோம், ஓகேவா. என்னன்னா நம்ம மந்தின்னு சொல்லிட்டு எதுவும் இங்கே ட்ரை பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது, அதுக்காக தான் இந்த மசாலா வாங்கியிருக்கு. அண்ட் இதோட வந்துட்டு என்ன போட்டிருக்கோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா வினிகர், சால்ட்டு, அவ்வளோதான் இந்த மந்தி வைஸ் பேஸ்ட். ஸோ மெயினாக வந்து இது இது தவிர்த்து வேறு என்ன போட்டிருக்கோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா மெயினாக வினிகர், அது போட்டிருக்கு. அண்ட் இது ஸோ இங்கே எங்கேயுமே கிடைக்காது இது. இந்த மந்தி மசாலா வேணும்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இது டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து துபாய் போனீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா இது பண்ணாங்கன்னா இதை வாங்கிட்டு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் மந்தினா என்னான்னு. இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா இங்கே வாங்கி மந்தி சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம், இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது மேரினேட் பண்ணி மேரினேஷன் டைம் டியூரேஷன் வந்து 2 hours டு ஓவர் நைட்டு, பேலன்ஸ்டாக ஒரு மீடியமாக சொல்லணும்னா, ஆவரேஜாக சொல்லணும்னா 8 hours. 8 hours வந்து நல்லா மேரினேட் பண்ணாத மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா முடிச்சுட்டு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த இந்த கறியை வந்து மீட்டை வந்துட்டு வேக வைக்கணும், அதுதான் ஒரு 1 or 2 hours ஆகும் இது வேக வைக்கணும். அந்த லைட் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணணும், அதுதான். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன், நான் குக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மந்திக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மீட்டு அந்த ஆடு வந்துட்டு மட்டனை வந்து வேக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம், எண்ணெய் தேவையான அளவு. ஸோ 250 ml, ஸோ 1.5 kg அரிசி, அதுக்கு வந்துட்டு 250 ml எண்ணெய் ஊற்றியிருக்கு. இப்போ அடுத்து வந்துட்டு வெங்காயம். ஸோ இது வந்து மட்டன் வேக வைக்கிற ப்ராசஸ், எண்ணெய் அதில் வந்து வெங்காயம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், எண்ணெய் வெங்காயம், இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும். எண்ணெயை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம லெக் பீஸை உள்ளே போட்டுடணும், மட்டனை உள்ளே போட்டுடணும். ஸோ
ஸோ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இதை போடுறோம். ஸோ ப்ரௌனிஷ் ஆகணும், நல்லா வேகணும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இந்த ஆடை இறக்கிட வேண்டியதான். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த மட்டன் இறக்கணும். மட்டன் வந்து ஃப்ரண்ட், அது ஷோல்டர், அது ஷோல்டர் பீஸு, அது ரான் சொல்லுவாங்க, ரான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பக்கம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊட்டு வேக வைக்க வேண்டியதான். ஒரு 1 ஹவர், 1 ஹவர் வேக வைக்கணும். அதுவும் லோ ஃப்ளேமில். ஸோ இது திருப்புறது தான் பெரிய சேலஞ்சு. ஓகே, ரெண்டு பக்கமும் திருப்பியாச்சு. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியதான். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா அது ஃபுல்லாக அந்த மட்டன் கவர் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நெருப்பில் வந்து பாயில் ஆகும். பாயில் ஆனோன்னா ஃப்ளேம் கம்மி பண்ணணும். ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு அப்போ செக் பண்ணணும், வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். வெந்துருச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்பயே அந்த ஸ்மெல் வருது, பயங்கரமாக நல்லா இருக்கு. ஏ, ஸ்மெல் வருதா? சூப்பராக இருக்குல்ல. வா, ஆல்ரைட். ஸோ 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, 1 ஹவர் லேட்டர். ஸோ இப்போ லைட்டாக வந்து பாயில் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா பாயில் ஆனோன்னா ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு வேண்டியதான். ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வைக்கணும். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஸோ மந்திக்கு வந்துட்டு நம்ம மட்டன் வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் வேக வச்சிட்டோம். அது வந்து 1 ஹவர் சொன்னேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 1:45 இருக்குது. அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டாப்பிங்ஸ் இப்போ டாப் பண்ணுறதுக்காக, அதாவது தம்மில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, மந்தி ரெடி ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்துட்டு நட்ஸு, அந்த ஆனியன், என்னென்னா வறுத்த ஆனியன், வறுத்த வெங்காயம் சொல்லுவாங்களே, அதை போட்டு போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஆத்தென்டிக்காக நல்லாயிருக்கும். அப்படி தான் வந்துட்டு அங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால இது பண்ண போகிறோம். ஸோ முந்திரி வந்து வெந்துருச்சு. எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, இந்த பாருங்கள் இந்த கலர் தெரியுதா, இந்த ப்ரௌனிஷ் கலர் பாருங்கள், இந்த கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம முந்திரி எடுத்துடலாம். ஓகே, ஓகே. ஸோ முந்திரி பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌனிஷாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ அதான் கலரு வந்துச்சு. அடுத்து வந்துட்டு பாதாம். பாதாம் போடணும். ஸோ பாதாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இதை விட ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா அந்த குக்கிங் டைம் வந்து வேறு, இது குக்கிங் டைம் வேறு. இது இன்னும் கொஞ்சம் அது 2 மினிட்ஸ்னால் இது கொஞ்சம் ஒரு 4 மினிட்ஸ் போட்டால் தான் நல்லா அது வந்து நட்ஸ் வந்து ஃப்ரை ஆகும். பாதாம் வந்து எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து ஃப்ரைடு வெங்காயம், ஃப்ரைடு ஆனியன் நல்லா. ஸோ வந்து பாதாம் வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கலர் தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். ஸோ இன்னொரு இது வந்து எப்படின்னா, நல்லா வெந்துருச்சு, இது எடுத்துடலாம். அது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, பாதாம் வந்து வெடிக்கும் அப்படியே, அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அவ்வளோ நேரம் இது பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அதான் கரெக்டான டைம், இல்லைன்னா கருகிரும். ஏன் நல்லா ஸ்மெல் வருது, பயங்கரமாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ அடுத்து வந்து வெங்காயம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றணும். வெங்காயம் பொறிக்க போகிறோம்ல, அதனால் எண்ணெய் ஊற்றணும். ஸோ மொத்த வெங்காயம் போட தேவையில்ல, இவ்வளோ வெங்காயத்தையும் இதை வந்து ஒரு 2 பிரிச்சுக்கலாம், 2-3 கூட பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு போடணும். ஓகே, அப்போ தான் வந்து இது ஏன் நான் வந்து இது மாதிரி பிரிக்கிறேன்னா, கெட்டி கெட்டியாக இருந்ததா. ஸோ வந்து அந்த ஃப்ரையிங் வந்துட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்துட்டு தனித்தனியாக வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகாது, அது பேட்சாக இதாகும், அது நல்லா இருக்காது, புல்லெல்லாம் வந்துருக்காது. ஸோ நல்லா நெருப்பு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் போட போகிறேன். ஓகே,
ஓகே, ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் வச்சு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் ஒரு முருன்னு இருக்கும். ஸோ வெங்காயத்துக்கு வந்துட்டு ஃப்ரைட் ஆனிங் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் வந்துட்டு வெங்காயத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே வந்து இதில் நல்லா எடுத்துக்கும், ஆயிலோடு இருக்கும், ஆயிலெலாம் இதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு, எடுத்துடலாம் வேண்டி தான். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் போடுறோம், ஏன்னா ஆயிலையும் மாய்ஸ்சரையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த டிஷ்யூ, அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ ஃப்ரைடு ஆனியன் நல்லா பண்ண தெரிஞ்சால் குக்கிங் நல்லா தெரியும்னு அர்த்தம், நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரைட் ஆனியன் நான் கரெக்டாக பண்ணிட்டேன், எனக்கு குக்கிங் தெரியும். எத்தனை பேர் கலாய்க்க போகிறாங்க தெரியல. ஓகே, அது மொழி பண்ணிட்டு இது ஃப்ரை பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு, இன்னும் வேகணும். என்ன பண்ணலான்னா இப்போ இதை திருப்பி போடணும். வாவ், கறி வந்து பாதி வெந்திருக்கு, இன்னும் வேகணும், இன்னும் சாஃப்டாகணும். அமைக்க பார்த்தாலே தெரியுது. ஸோ போட வேண்டியதான் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பக்கம் இருக்கட்டும். Many, many minutes later. Okay, so இப்போ வந்துட்டு 1 hour ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு வெந்தது? எங்கே பாருங்க, சாஃப்டாக இருக்கா? ஆடுது பாரு, நல்லா வெந்துச்சு. ஆக்சுவலாக போதும், ஆனால் நல்லா கரைஞ்சி சின்னதாயிடுச்சு. நல்லா வெந்துச்சா இல்லையான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து 100% ஃபுல்லாக வெந்துருச்சு. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு, கரெக்டாக 1 hour. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தண்ணி தான் வந்து இந்த ஸ்டாக் தண்ணி, இந்த ஸ்டாக் தண்ணி வந்துட்டு வச்சுக்கணும். இதுதான் இந்த இதுதான் வந்து சூப்பர் தண்ணியாக அந்த மந்தியில் வந்து ஊற்றுவோம், மந்தி பண்ணுவோம்ல ரைஸு, அந்த மந்தி ரைஸில் வந்துட்டு இந்த தண்ணி தான் வந்து இந்த ஸ்டாக்கு, இந்த தண்ணி தான் வந்துட்டு பண்ணி அது வந்தால் தான் அந்த ஃப்ளேவர், அந்த மந்தி, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மட்டன் வந்துட்டு அந்த மசாலா தான் நான் மேரினேட் பண்ணோம், மந்தி மசாலா. ஸோ அந்த மந்தி டேஸ்ட் வரணுன்னா இந்த தண்ணி தான், இந்த ஸ்டாக் தண்ணி தான். ஸோ இப்போ அடுத்து வந்து ரைஸ் ரெடி பண்ணணும். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, இப்போது இது எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு முக்கியமான இது என்னென்னா, உள்ள மட்டன் வந்துட்டு வெந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு, அது வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அவுச்ச மாதிரி ட்ரையாக இருக்கும், அது வந்து மந்தி ரைஸுக்கு மேலே வச்சா கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும், இன்னும் அட்ராக்டிவாக இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த மட்டனை வந்துட்டு பாவிக்கு மாதிரி மேலே மசாலா தடவி பாவிக்கு மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சோம்னா அந்த மந்திக்கு மேலே சாப்பாடுக்கு மேலே வச்சோம்னா இன்னும் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும், இது ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மட்டன் வெந்த மட்டனை எடுத்து நான் வைக்க போகிறேன், வச்சுட்டு மசாலா தடவி ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது, ஸோ பார்த்து எடுக்கணும். ஸோ மட்டன் வந்துருச்சு, இந்த தண்ணி தான் வந்து ரைஸுக்கு அளந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அரிசியும் அந்த தண்ணியும் அளந்தாச்சு, ரொம்ப முக்கியமே வந்து அதுதான். ஏன்னா தண்ணி பத்தலைனாலும் தண்ணி அதிகமாகச்சுனாலும் ரெண்டுமே பிரச்சனை. ஸோ இதில் வந்து 1 cup அரிசிக்கு 2 cup தண்ணி. ஸோ நாங்கள் என்னென்னா இதில் வந்து 2.5 cup அரிசி எடுத்திருக்கோம், 2.5 cup பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அப்படின்னா டபுள் ஆகணும்னா 5 cup தண்ணி வேணும், லிக்விட் இருக்கணும். ஸோ 2 cup அந்த மட்டன் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டாக்கு, அந்த தண்ணி இருந்தது, அந்த ஸ்டாக் இருந்தது 2 cup. அதுக்கப்புறம் 3 cup தண்ணி ஆட் பண்ணியிருக்கு, 3 cup தண்ணி அண்ட் 2 cup வந்து மட்டன் ஸ்டாக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரைஸ், மந்தி ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான், இதெல்லாம் வந்துட்டு ரைஸில் போட வேண்டியது ஸ்பைசஸ். ஸோ இப்போ வந்துட்டு மந்தி ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த தண்ணியெலாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ இது நல்லா பாயில் ஆனோன்னே நம்ம அரிசி போட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடணும், இந்த ஸ்பைசஸ்லாம். ஸோ இது வந்துட்டு எலுமிச்சை போடணும், லெமனு, நல்லா ட்ரையான லெமன்லாம் போடணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இது ஜாதிக்காயா, ஜாதிக்காய். ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரிசி போட வேண்டியதான். ஓகே, ஓகே, இப்போ வந்து உப்பு பார்க்கலாம், அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துட்டு. ஸோ உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு அதனால் போடுறேன். ஓகே, இப்போ வந்து கொதிச்சிருச்சு, இப்போது அரிசி போட வேண்டியதான். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ரைஸ் போட வேண்டியதான்.
ஓகே. ஸோ இப்போ அரிசி போட்டாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு 10 minutes அப்படியே கொதிக்க விட்டேன்னா அப்படியே ரைஸும் தண்ணி லெவலும் ஈக்குவலாக சேம் ஆகணும், அவ்வளோதான். மந்தி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே மட்டனை வச்சுட்டு தம் போட்டு வேண்டியதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போய் மட்டனை ஃப்ரை பண்ணுறோம், சாரி பார்பிக்யூ பண்ணுறோம். சில்லி பவுடர் அண்ட் ஆயில், எண்ணெய், மிளகாத்தூள், எண்ணெய். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மந்தி வந்து ரெடி பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை தம்முக்கு போகிறோம். தம்முக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோல் வந்து உள்ளே இப்படி வச்சிடணும். வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ போட்டாச்சு, அடுத்து ஃபாயில் போட்டு பண்ண மூட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ தம் போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு மட்டன் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. மட்டன் வந்து பார்பிக்யூ பண்ணியாச்சு, ரோஸ்ட் பண்ணியாச்சு, செமையாக இருக்குது. வாவ். ஸோ அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் வந்துட்டு பார்பிக்யூ சிக்கனும் பண்ணுறோம். இதோ பார்பிக்யூ சிக்கன். பார்பிக்யூ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ் பா, சமையல் வந்துருக்கு. இப்போ வந்து உப்பு போட போகிறோம், சால்ட் பேஸ் ஸ்டைலில். தம் போட்டாச்சு, வாங்க பார்க்கலாம். வாவ். ஸோ யா, ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பயிர் மாதிரி வந்திருக்கு, நல்லா. மந்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து முந்திரி போடுறோம், பாதாம். இப்போ பாதாம் போட்டோம். துபாய் ஸ்டைல் மந்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மந்தி வந்து சாட போகிறோம். வாவ், செமையாக இருக்கும். சூப்பராக வந்து நல்ல குக்காக இருக்கும். ஓகே, நாங்கள் எல்லாம் சாட போகிறோம். நீங்களும் வந்துட்டு இந்த மந்தி வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்னென்ன போட்டிருக்கேன் என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.